السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم. أما بعد، பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட மிக கண்ணியத்திற்குரிய மாதமான துல்ஹஜ் மாதத்தில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய முதல் 10 நாட்களும் அல்லாஹுவால் நாம் செய்யக்கூடிய இபாதத் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானதாகவும், நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கண்ணியத்திற்குரியதாகவும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஆதமினுடைய மகன் செய்யக்கூடிய இபாதத்துகளிலேயே அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான இபாதத் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய இபாதத். நபி தோழர்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள், வலல் ஜிஹாத் யா ரசூலல்லாஹ், ஜிஹாதை விடவும் அல்லாஹுவின் தூதரே, இந்த நாளில் செய்யக்கூடிய இபாதத் மிகவும் அல்லாஹுக்கு பிடித்தமானதாக இருக்குமா? ஆம், ஜிஹாது செய்வதை விடவும் இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய இபாதத், இந்த முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய இபாதத் அல்லாஹுக்கு மிக பிடித்தமானதாக இருக்கும் என்று அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இன்றைய தினத்தில் இந்த முதல் 10 நாட்களை அல்லாஹ் சத்தியமிட்டால் குர்ஆனில் அழைக்கிறார். வலையாளின் அஷர், 10 இரவுகளின் மீது சத்தியம் என்றால் குர்ஆன் சூரத்துல் ஃபஜ்ரில் அல்லாஹ் அழைக்கிறானே. இவன் அப்பாஸ் ரழியல்லாஹ், இந்த உலகத்தில் தோன்றிய ஒட்டுமொத்த குர்ஆன் விளக்க உரையாளர்கள் இமாம் இப்னு கஸீர் தங்களினுடைய தஃப்ஸீர் இப்னு கஸீரில் பதிவு செய்கிறார், இந்த உலகத்தில் தோன்றிய முந்திய பிந்திய என்று உலகத்தில் தோன்றிய அத்தனை மார்க்கறிஞர்களும் வலையாளின் அஷர், 10 இரவுகளின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த 10 இரவுகள் துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த 10 இரவுகள் தான் என்று அல்லாஹ் உலகத்தில் தோன்றிய அத்தனை நபித்தோழர்களும் மார்க்கறிஞர்களும் கூறுவதாக இமாம் இப்னு கஸீர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இன்னமல் குர்ஆன் வயதுக்குரு ஸ்மல்லாஹு ஃபி அய்யாமி மாலூமாத், குறிப்பி அறியப்பட்ட அந்த நாட்களில் அல்லாஹுவை அதிகம் நீங்கள் திக்ரு செய்யுங்கள், அல்லாஹுவை அதிகம் நீங்கள் நினைத்து பாருங்கள் என்ற இந்த வசனத்திற்கும் நபித்தோழர்கள் இப்னு உமர் ரழியல்லாஹு, இப்னு மசூத் ரழியல்லாஹு, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு போன்ற பெரும் பெரும் நபித்தோழர்கள் எல்லாம் அந்த அறியப்பட்ட நாளில் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நாள் என்பது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்பதாக பதிவு செய்கிறார்கள். இவ்வாறாக இந்த மாதத்திற்கும் அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த மாதம் முதலில் அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட ஒரு மாதம், இரண்டாவதாக அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை மிகவும் கண்ணியத்திற்குரிய நாளாகவும், இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய இபாதத் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானதாகவும், அல்லாஹுவிடத்தில் அதிகம் நேசத்திற்குரியதாகவும் உயர்ந்ததாகவும் இருப்பதாக அல்லாஹுவின் தூதர் நமக்கு நற்செய்தி சொல்கிறார். இந்த மாதத்தில் ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளுக்கு தான் யோமுல் அரஃபா, அரஃபாவினுடைய நாள் என்று சொல்லப்படும். நாம் இந்த நாளை பற்றி மிகவும் அறிந்திருப்போம். அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மார்க்கம், இன்றைக்கு நாம் பின்பற்றக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட நாள் இந்த அரஃபாவினுடைய நாள். ஸஹீஹுல் புகாரியில் இந்த அறிவிப்பு பதிவு செய்யப்படுகிறது. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு யூதர் வருகிறார். அந்த யூதர் வந்து சொல்கிறார், யா அமீர் அல் முஃமினீன், ஆயத்துன் ஃபி கிதாபிக்கும், உங்களினுடைய குர்ஆனில் உங்களினுடைய வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, தஹரவுனஹா, நீங்கள் அந்த வசனத்தை ஓதிக்கொண்டு தான் இருக்கிறீர்கள், எங்களினுடைய வேதத்தில் மட்டும் அந்த வசனம் இறங்கி இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் அந்த நாளை பெருநாளாக கொண்டாடி இருப்போம். உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த யூதரிடத்தில் கேட்டார்கள், அது என்ன ஆயத் என்பதாக, எங்களினுடைய வேதத்தில் நீ ஒரு ஆயத்தை குறிப்பிடுகிறாயே, அது எந்த ஆயத் என்பதாக உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டபொழுது அந்த யூதர் சொன்னார், சூரா மாயிதாவினுடைய 3வது வசனம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமத்தி வரதீது லக்கும் இஸ்லாம தீனா, இன்றைய தினம் உங்களினுடைய மார்க்கத்தை நாம் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டோம், முழுமையாக்கிவிட்டோம், உங்களிடத்திலிருந்து இஸ்லாத்தை நாம் பரிபூர்ணமாக அங்கீகரித்து கொண்டோம், என்னுடைய அருள் குடைகளையும் உங்கள் மீது நான் நிரப்பமாக பொழிந்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறானே, அந்த வசனம் என்பதாக சொன்ன பொழுது உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், கத அரஃப்னா தாலிகல் யௌம், அந்த வசனம் இறங்கிய அந்த நாளும் எங்களுக்கு தெரியும், அதாவது அரஃபாவினுடைய நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜும்மாவினுடைய தினத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கினான் என்பதாக உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகிறார்கள். அப்போ உலகத்தில் அல்லாஹ் அனுப்பிய எல்லா நபிமார்கள், இந்த நபிமார்கள் எல்லோரும் மார்க்கம் கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டார்கள்.
அந்த முழுமைப்படுத்தப்பட்ட நாள் இந்த அரஃபாவினுடைய நாளாக இருக்கும். இன்னும் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தியை இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னுடைய அடியார்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். அரஃபாவினுடைய நாளில் விடுதலை செய்வதை போன்று மற்ற எந்த நாளிலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களை விடுதலை செய்ய போவதில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மா மின் யௌமின் அக்ஸரு மின் யுதிக்கல்லாஹு ஃபீஹி அட்தம் மினன்னார் மின் யௌமி அரஃபா. அரஃபாவினுடைய நாளில் தனது அடியார்களை அல்லாஹ் விடுதலை செய்வதை போன்று மற்ற எந்த நாளிலும் அல்லாஹ் தனது அடியார்களை விடுதலை செய்யவில்லை. எல்லா நாட்களை விட இந்த அரஃபாவினுடைய நாளில் தனது அடிமைகளை அதிகமாக அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். இன்னும் இதை தாண்டி யுபாகி பிஹிமுல் மலாயிக்கா, தன்னுடைய ஒட்டுமொத்த வானவர்களையும் அல்லாஹ் அந்த அரஃபாவினுடைய நாளில் ஒன்றிணைத்து அந்த வானவர்களோடு அல்லாஹ் பேசுகிறான், உன் துரு இலா இபாதி, என்னுடைய அடிமைகளை நீங்கள் பாருங்கள். அந்த அரஃபாவினுடைய மைதானத்தில் அந்த ஹாஜிகள் இஹ்ராம் அணிந்து கொண்டு தல்பியாவை முழங்கிக் கொண்டு முடிகளெல்லாம் தூசி அடைந்தவர்களாக, முகங்களெல்லாம் புழுதிப்படைந்தவர்களாக, கண்களிலிருந்து கண்ணீரை வடித்து அல்லாஹுவை பெருமைப்படுத்தக்கூடிய அந்த காட்சியை அல்லாஹு பார்த்தவுடன் தனது ஒட்டுமொத்த வானவர்களையும் அல்லாஹ் அழைத்து யுபாகி பிஹுமுல் மலாயிக்கா, தனது வானவர்களிடத்தில் அந்த அரஃபாவினுடைய மைதானத்தில் நிற்கக்கூடிய அந்த ஹுஜ்ஜாஜிகள் அந்த ஹாஜிகளை பார்த்து அல்லாஹ் பெருமை பேசுகிறான். பெருமை பேசுவதை தாண்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்கிறானாம், உந்துரு இலா இபாதி, என்னுடைய அடிமைகளை பாருங்கள், எனக்காக வந்து நிற்கக்கூடிய இந்த கோலத்தை பாருங்கள் என்பதாக அல்லாஹ் தனது அடிமைகளை பார்த்து அந்த அரஃபாவில் நிற்கக்கூடிய அந்த ஹாஜிமார்களை பார்த்து அல்லாஹ் தனது முழு ஆணவர்கள் கூட்டத்தோடி பெருமை பேசக்கூடிய நாள் இந்த அரஃபாவினுடைய நாளாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சூரியன் உதயமாகக்கூடிய நாளிலேயே மிக சிறந்த நாள் அரஃபாவினுடைய நாளாக இருக்கும். பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாட்களிலேயே மிக சிறந்த பிரார்த்தனை, மிக சிறந்த நாள் இந்த அரஃபாவினுடைய நாளாக இருக்கிறது என்பதாகவெல்லாம் அல்லாஹுவின் தூதர் அதிகமதிகமாக இந்த அரஃபாவினுடைய நாளை பெருமையாக பேசினார்கள். அரஃபாவினுடைய நாள் என்றால் என்ன? துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய 9வது பிறை. அந்த ஹாஜிகள் எல்லாம் அந்த அரஃபாவினுடைய மைதானத்தில் ஒன்று சேர்வார்களே, அதுதான் அரஃபாவினுடைய நாள் என்பதாக பதிவு செய்யப்படும். சரி, ஹாஜிகளுக்கு இவ்வளவு சிறப்பு என்று சொன்னால், ஹஜ்ஜி செய்ய முடியாமல் வாழக்கூடிய நமக்கு இந்த நாளில் ஏதாவது சிறப்பு இருக்கிறதா என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு கத்தாதா என்று சொல்லக்கூடிய நபி தோழர் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் இந்த செய்தியை தன்னுடைய சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்கிறார்கள். சுயிலான் சோமியோமி அரஃபா, ரசூலுல்லாஹ்விடத்தில் அரஃபாவினுடைய நாளில் நோன்பு நோற்பதை பற்றி கேட்கப்பட்டது. அப்போ அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள், யுகஃபிரு சனத்தல் மாதியா வசனத்தல் காபிலா, அந்த அரஃபாவினுடைய நாள், அந்த ஒரு நாளில் நீங்கள் நோக்கக்கூடிய அந்த ஒரு நோன்பு உங்களினுடைய முந்திய ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் பிந்திய ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் மன்னிப்பதற்கு போதுமானதாக இருக்கும் என்பதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஹாஜிகள் அன்றைய தினம் நோன்பு நோற்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஹாஜி அல்லாதவர்கள், அரஃபா மைதானத்தில் நிற்காத மற்ற எல்லா நபர்களின் மீதும் அன்றைய தினத்தில், அதாவது அரஃபாவினுடைய தினத்தின் நோன்பு நோற்பது மிக முக்கியமான ஒரு சுன்னாவாகவும், எம்முடைய முந்திய ஒரு பாவத்தினுடைய முந்திய ஒரு வருடத்தினுடைய பாவம் பிந்திய ஒரு வருடத்தினுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு இந்த ஒரு நோன்பே போதுமானதாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹும் அவன் தூதரும் எந்த அடிப்படையில் அந்த நாளை கண்ணியப்படுத்த சொன்னார்களோ அந்த நாளினுடைய நன்மையை முடிந்த அளவிற்கு கொள்ளையடித்து அந்த கண்ணியத்தை பேணியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் அந்த அரஃபாவினுடைய நாளில் நரகத்திலிருந்து விடுதலை செய்து அந்த நோன்பை நோற்று நம்முடைய 2 வருட பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.